எங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து பெஸ்ட்டு ப்ரைஸுக்கு நாங்கள் கொடுக்குறோம். ஸோ இங்கே வரவங்க எல்லாருக்கிட்டையும் நாங்கள் சொல்கிறதுனா எல்லா ப்ராப்பர்ட்டியும் வந்து பார்த்துட்டு அப்புறமா என்கிட்ட வாங்க. ஓகே ஓகே, அப்போ என்கிட்ட புக் பண்ணிவிடுவீங்க. அதே ஸோ இங்கே வரும்பொழுது நீங்கள் மற்ற ப்ராப்பர்ட்டிலாம் செக் பண்ணி பாருங்கள், நாங்கள் ரேட்டையும் பாருங்கள், உள்ள கொடுக்க அம்யூனிட்டிஸும் பாருங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா இங்கே தான் ரேட் ரொம்ப கம்மியாக இருக்கும், அதே சமயத்தில் அம்யூனிட்டிஸும் அதிகமாக கொடுத்துருக்காங்க. எந்த ஃபேஸிங்கில் வேணாலும் உங்களால் ப்ராட் சூஸ் பண்ணிக்க முடியும். நார்த்து, ஈஸ்ட்டு, சவுத்து, வெஸ்ட்டு, ஸோ இது போல் நீங்கள் ஃபேஸிங் பார்த்து வாங்கக்கூடிய ஆளாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போது கார்னர் ப்ராட்ஸும் இங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி எந்த ப்ளாட் பிடிச்சிருக்கோ அந்த ப்ளாட்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கிற முடியும். ஓகே ஓகே, இப்போது நீங்கள் ஒரு டீ ஷாப் வச்சுருக்கீங்க, ஹோட்டல் வச்சுருக்கீங்க, சூப்பர் மார்க்கெட் வச்சுருக்கீங்க, பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெறும் உங்ககிட்ட 2 லட்சம் ரூபாய் இருந்தால் போதுங்க, உங்களுக்கான கனவு வீட்டு மனையை வந்து நீங்கள் இங்கே வாங்கிக்க முடியும். ஓகே ஓகே, ஸோ அதாங்க, ஸோ நீங்கள் எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் பரவாயில்ல, உங்கள் கையில் ஒரு 2 லட்சம் ரூபாய் இருந்தாலே போதும், உங்களால் இந்த ப்ராஜெக்டில் ஒரு சூப்பரான லேஅவுட்டை சூஸ் பண்ணிக்கிற முடியும். ஹாய் ஹலோ, நான் தான் அமீர் கான், மார்க்கெட் தமிழா யூடியூப் சேனல் இருந்து. கைஸ், நீங்கள் எந்த தொழில் பண்ணாலும் பரவாயில்ல, ஹோட்டல் கடையாக இருக்கட்டும், டீ கடையாக இருக்கட்டும், மளிகை கடையாக இருக்கட்டும், இது போல் எந்த தொழில் பண்ணாலும் பரவாயில்ல, உங்கள் கையில் ஒரு 2 லட்சம் ரூபாய் பணம் இருந்தாலே போதும், உங்களால் இந்த அருமையான ப்ராஜெக்டில் ஒரு சூப்பரான பிளாட்டை வாங்கிக்கிற முடியும். அதுவும் பார்த்தோம்னா இப்போ சீக்கிரமாக வந்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு எந்த பிளாட் தேவைப்படுதோ அந்த பிளாட் நீங்கள் சூஸ் பண்ணிக்கிற முடியும். ஸோ இந்த ப்ராஜெக்ட் எங்கே இருக்குது, இந்த ப்ராஜெக்ட்குள்ளே என்னென்ன அமௌண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, இந்த ப்ராஜெக்ட் பக்கத்தில் என்னென்ன ஸ்கூல், காலேஜ், ஹாஸ்பிட்டலாம் இருக்குது, இதை பற்றி நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ நீங்கள் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி இதுவரை நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பார்த்தாது, பக்கத்தில் பில் பட்டனையும் அழுத்திக்கங்க, அப்போ தான் இது மாதிரி நம்ம அடுத்தது எந்த ஒரு வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, மேம் வந்துட்டாங்க, மேம் கிட்ட நம்ம எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கிற போகிறோம். ஓகேங்களா, இப்போ கேட்க போகிறது இல்லாமல் உங்களுக்கு வேற டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபோன் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கங்க. ஹாய் மேம். ஹலோ, வணக்கம் பிரதர். ஓகே மேம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லுங்கள், நீங்கள் யார் அப்படிறது நல்லாவே தெரியும். ஸோ புதுசாக பார்க்கணும் தெரியாது இல்லையா, அது உங்கள் பேர் என்ன, நம்ம கம்பெனி நேம் என்ன அப்படின்னு சொல்லுங்கள். சார், கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர்ஷ் அண்ட் கிருஷ் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் அஸ் அ ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி. ஸோ ஓகே மேம், இப்போ சொல்லுங்கள், வரும்போது நான் பார்த்தேன் எத்தனையோ ப்ராஜெக்ட் இருக்குது. ஸோ நான் அங்கெல்லாம் லேண்ட் வாங்காமல் உங்ககிட்ட இருக்காக ஒரு ப்ளாட் சூஸ் பண்ணணும். ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது டோட்டலாக வந்து 50 ஏக்கரால் இந்த ப்ராஜெக்ட் நம்ம வாங்கியிருக்கோம் சரிங்களா. ஆல்ரெடி வந்து ஃபேஸ் 5 வரைக்கும் நம்ம பிளான் பண்ணியிருந்தோம், ஆல்ரெடி ஃபேஸ் 1, ஃபேஸ் 2 சோல்ட் அவுட். ஸோ ஃபேஸ் 3 நம்ம இருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட 50 ஏக்கரா வாங்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா இதை நாங்களே வந்து ஓனாக லேண்டு வாங்கிட்டு நாங்களே டெவலப் பண்ணி நாங்களே மார்க்கெட்டிங் பண்ணுறோம். ஓகே, ஸோ அதனால் வந்து எங்களால் ஹோல்சேல் அதாவது அவுட்ரைட் ப்ரைஸில் எங்களுக்கு கொடுக்க முடியுது. சூப்பர், ஓகே ஓகே. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் லேண்ட் வாங்குவாங்க, ஒருத்தர் டெவலப் பண்ணுவாங்க, ஒருத்தர் மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க, கிட்டத்தட்ட 200 ப்ராஃபிட் வச்சு கிட்டத்தட்ட 600 ரூபீஸ் ப்ராஃபிட் இல்லாமல் யாருமே பிஸ்னஸ் சேல் பண்ண முடியாது. ஸோ அது எல்லாமே இப்போ நாங்கள் ஓனாக பண்ணுறதுனால எங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து பெஸ்ட்டு ப்ரைஸுக்கு நாங்கள் கொடுக்குறோம். ஸோ இங்கே வரவங்க எல்லாருக்கிட்டையும் நாங்கள் சொல்கிறதுனா எல்லா ப்ராப்பர்ட்டியும் வந்து பார்த்துட்டு அப்புறமா என்கிட்ட வாங்க. ஓகே ஓகே, மற்ற அப்போ எங்கிட்ட புக் பண்ணிவிடுவீங்க. அதே ஸோ இங்கே வரும்பொழுது நீங்கள் மற்ற ப்ராப்பர்ட்டிலாம் செக் பண்ணி பாருங்கள், நாங்கள் ரேட்டையும் பாருங்கள், உள்ள கொடுக்க அம்யூனிட்டிஸும் பாருங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா இங்கே தான் ரேட் ரொம்ப கம்மியாக இருக்கும், அதே சமயத்தில் அம்யூனிட்டிஸும் அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே மேம், சொல்லுங்கள், ஸோ அவ்வளோ வெளிவாக இருக்கக்கூடிய இந்த ப்ராஜெக்ட் நேம் என்ன, எக்ஸாக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன். சார், இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா குடுவாஞ்சேரியில் இருக்கு. ஸோ இது குடுவாஞ்சேரியிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூரூர் போகிற ரோடுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த திருப்பூர் ரோடுன்னு சொல்லுவாங்க, மறைமலகர் கூட்ரோடு போகிறதுக்கான ரோடுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து மறைமலகர் கூட்ரோடு போகிறதுக்கான ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டி நம்மளோடது. இது வந்து மதர் லேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ப்ராப்பர்ட்டி. ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 1, ஃபேஸ் 2 சோல்ட் ஆன இடத்துல வந்து ஃபேஸ் 3 வந்து இப்போ லான்ச் பண்ணுறோம் கமிங் வீக் சண்டே. ஸோ அதாங்க, இப்போ ஃபேஸ் 3 இப்போ லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ லான்ச் பண்ண போகிறதுனால நீங்கள் இப்போ வந்தீங்க அப்படின்னா எந்த ஃபேஸிங்கில் வேணாலும் உங்களால் ப்ராட் சூஸ் பண்ணிக்க முடியும். நார்த்து, ஈஸ்ட்டு, சவுத்து, வெஸ்ட்டு, ஸோ இது போல் நீங்கள் ஃபேஸிங் பார்த்து வாங்கக்கூடிய ஆளாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போது கார்னர் ப்ராட்ஸும் இங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி எந்த ப்ளாட் பிடிச்சிருக்கோ அந்த ப்ளாட்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கிற முடியும். ஓகே மேம், இப்போ சொல்லுங்கள், நம்ம ப்ராஜெக்ட்டில் நீங்கள் என்னென்ன அம்யூனிட்டிஸ் பண்ணி வச்சுருக்கீங்க? இந்த ப்ராஜெக்டோட அம்யூனிட்டிஸ்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு பெரிய ஆர்ச் பிரம்மாண்டமாக கொடுத்துருக்கும், அண்ட் வந்து பிளாக் டாப் ரோடு உங்களுக்கு எல்லாமே வந்து தார் ரோடு உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கோம். அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சோலார் ஸ்ட்ரீட் லைட் பிளான் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ உங்களுக்கு 24x7 செக்யூரிட்டியோட உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து அந்த ஆர்ச் அவைலபிள் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து காம்பவுண்ட் வால் பண்ணியிருக்கோம். ஒன்ஸ் இந்த பேக் சைடில் ஃபுல்லாக ஃபேஸ் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுறதுனால உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் மட்டும் உங்களுக்கு வந்து உங்களுக்கு காம்பவுண்ட் வால் பண்ணிட்டோம் நாங்கள். ஸோ அதுங்க ஒரு பேசிக்காக ஒரு லேட்டுக்கு என்னென்ன கம்யூனிட்டிஸ் தேவைப்படுமோ அது எல்லாமே இப்போ வாங்கி வச்சிட்டாங்க. ஓகே, இப்போ சொல்லுங்கள், நம்ம ப்ராஜெக்ட் பக்கத்தில் என்னென்ன ஸ்கூல், காலேஜ், ஹாஸ்பிட்டல் இருக்குது? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா
ஸ்கூல்ஸ்னு எடுத்துட்டிங்கன்னா வேலம்மாள் இருக்குங்க, வேலம்மாள் ஸ்கூல் இருக்குது, அண்ட் வந்து ஐஸ்ஆர்எம் இருக்குது. ஸோ வேலம்மோட ஓன் பில்டிங் நம்மளோட சைட்டை தாண்டி ஒரு 500 meters தான் இருக்குது. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா காலேஜஸ்லாம் எடுத்துட்டிங்கன்னா சொல்ல வேண்டாங்க, இங்கே ஏகப்பட்ட காலேஜஸ் இருக்கீங்கன்னா இங்கே வண்டலூட்டு கீழம்பக்கம் ரோடில் இல்லாத காலேஜஸ் கிடையாது. விஐடி அண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இன்ஜினியரிங் பட் என்ன காலேஜஸ் வேணும்னாலும் உங்களுக்கு இருக்குது. ஐஸ்ஆர்எம் இருக்குது, உங்களுக்கு நியர்பை இருக்குது பொத்தியில. ஸோ இந்த மாதிரி காலேஜஸ், ஸ்கூல்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ் சொல்ல போனால் இங்கே ஏகப்பட்டது இருக்குதுங்க. கிளம்பாக்கம் அப்படின்ற கிடையாது. எங்ககிட்ட
சம் கஸ்டமர்ஸ்க்கு 90% கூட நாங்கள் வந்து அப்ளிகபிள் பண்ணுறோம் பேஸ்ட் ஆன் ப்ரொஃபைல். ஓகே ஓகே. இப்போ நீங்கள் ஒரு டீ ஷாப் வச்சுருக்கீங்க, ஹோட்டல் வச்சுருக்கீங்க, சூப்பர் மார்க்கெட் வச்சுருக்கீங்க, பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெறும் உங்ககிட்ட 2 லட்சம் ரூபாய் இருந்தால் போதுங்க, உங்களுக்கான கனவு வீட்டு மனையை வந்து நீங்கள் இங்கே வாங்கிக்க முடியும். ஓகே ஓகே. ஸோ அதாங்க, ஸோ நீங்கள் எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் பரவாயில்ல, உங்கள் கையில் ஒரு 2 லட்சம் ரூபாய் இருந்தாலே போதும், உங்களால் இந்த ப்ராஜெக்டில் ஒரு சூப்பரான லே அவுட்டை சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஓகே மேம், எல்லா பேருமே இங்கே லேண்டு வாங்கி வீடு கட்டி குடியேறணும் அப்படின்றது பார்க்க மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஸோ நிறைய பேர் இங்கே இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ட்டு பார்ப்பாங்க இல்லையா. ஸோ இன்வெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா திரும்ப ஃபியூச்சரில் செல் பண்ணும்பொழுது நீங்கள் சப்போர்ட் பண்ணி தரீங்களா? எஸ் பிரதர். என்னென்னா ஒரு பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னா, நிறைய பேர் வந்து இமீடியட்டாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு, எனக்கு இந்த கோவிட்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு லேண்ட் இருந்தால் போதும், வீடு இருந்தால் போ வாங்கினா கட்டினா போதும், நம்ம வந்து வாடகை கொடுக்குற காசை வந்து நம்ம இஎம்ஐ கட்டிடலான்ற ஒரு மைண்ட் செட் எல்லாருக்கும் வந்துருச்சு. அதுலேயும் இல்லாமல் சில பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, நான் வந்து சிட்டியில் இருக்கேன், நான் பசங்களோட ஸ்கூல்ஸ் இருக்குது, அதெல்லாம் விட்டுட்டு வந்து நான் வந்து இங்கே வந்து நான் லிவிங் இருக்க முடியாது, ஸ்கூல்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணதெல்லாம் கஷ்டம். ஸோ அதனால் வந்து நான் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்கி போடுறேன், நாளைக்கு ஒரு 5 வருஷம் கழித்து வந்து பசங்க ஸ்கூல் முடிச்ச உடனே நாங்கள் இங்கே வந்துடுறோம், ஏன்னா காலேஜஸ்லாம் பக்கத்தில் இருக்கு, இந்த மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பார்ப்பாங்க. இல்லை இப்போ இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் இல்லைனா வந்து சில பேர் ரிட்டர்ன்ஸ்க்காக பார்ப்பாங்க. ஏன்னா வந்து இப்போ வந்து மியூச்சுவல் ஃபண்ட் ஆகட்டும், ஃபிக்ஸட் டெபாசிட் ஆகட்டும், கோல்டு ஆகட்டும், இது எல்லாத்தையும் விட வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட் பண்ணி கோடீஸ்வரம் ஆனவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. ஓகே. ஸோ அதனால வந்து நான் இன்வெஸ்ட்மெண்ட்காக வாங்குறேன்னா கூட இட்ஸ் பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட். இதில் ஒரு பெரிய ப்ளஸ் என்னென்னா டெவலப்மெண்ட்ஸ் தான் பிரதர். ஸோ இப்போ நம்ம இந்த இடத்துல ஏன் வந்து வாங்கணும், வீடு கட்டினாலும் சரி இன்வெஸ்ட்மெண்ட்டாக வாங்கினாலும் சரி, ஒரு 4-5 விஷயம் தான் இருக்குது பாயிண்ட்டு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு. ஓகே. ஸோ அந்த பஸ் டெர்மினஸ் வந்து வந்திருக்கிறதுனால இப்போ சிஎம்பிடி வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் 1 வந்து கோயம்பேட்டில் வரும்போது அது பக்கம்லாம் வந்து ஒரு நம்ம ஒரு நார்மலாக வந்து ஒரு பீப்புள் வந்து அந்த பக்கம் போக முடியாது. ஓகே. ஸோ ஒரு 6 மணிக்கு மேலே ஒரு ஜென்ஸே இந்த பக்கம் போக முடியாது. ஒன் சிஎம்பிடி ஃபேஸ் 1 வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து அந்த லொக்கேஷனில் நல்லா டெவலப் ஆச்சு. அதே மாதிரி தான் இங்கே ஃபேஸ் 2 எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இது வந்த அப்புறம் தான் இன்னும் நரோன்லாம் ரொம்ப நல்லா பூம் ஆயிருக்கு, ரொம்ப நல்ல டெவலப்மெண்ட்ஸ் இருக்குது. அது ஒன்று. ப்ளஸ் வந்து பஸ் ஸ்டாண்ட் வந்திருக்கு. ப்ளஸ் செகண்ட் ஒன்று விஷயம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்ரோ. ஸோ மெட்ரோ வந்து உங்களுக்கு ஏர்போர்ட்டோட முடிஞ்சிருக்கு இல்லையா. ஸோ இந்த ஏர்போர்ட்டில் இருந்து உங்களுக்கு குடுவாஞ்சேரி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகுறாங்க. ஸோ அந்த ஒர்க் வந்து நடந்துட்டுருக்கு, ஃபியூச்சரில் வரும்லாம் கிடையாது, அதோட ஒர்க் வந்து நடந்துட்டுருக்கு. ஸோ ஒன்ஸ் மெட்ரோ வந்துருச்சுன்னா ஈவன் ஒரு 5-10 கிலோமீட்டர்ஸ் ரேடியேஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து கேப் ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இது ஒரு பெரிய ப்ளஸ் செகண்ட் ஒன். அடுத்த மூணாவது விஷயம் என்னென்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன். ஸோ இப்போவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பஸ் இருக்குது, ஆர்ச்சியில் வந்து பஸ் நிற்கிறது, ஷேரட்டோ ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ரொம்ப குக்கிராமோ இல்லைனா வில்லேஜு நம்ம வந்து டிரான்ஸ்போர்டேஷன் இருக்காதுன்னாக்கா அது வேறு. பட் இது எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது, அதனால இது வந்து இட்ஸ் அ குட் டைம் டு இன்வெஸ்ட் இயர். இப்போ வந்து இல்லை நான் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்க்கு வாங்குறேன், ஒரு 2 இயர்ஸ் இல்லை 3 இயர்ஸ் 5 இயர்ஸ் தாங்க மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னா. ஸோ இந்த 5 இயர்ஸ்க்கு அப்புறமா நான் வந்து சேல் பண்ணி கொடுக்க போகிறேன் அப்படின்னு இல்லை நீங்கள் சேல் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்களே உங்களுக்கு அதை சப்போர்ட் பண்ணி தரோம். ஸோ அது ஒரு பெரிய ப்ளஸ். அது மட்டும் இல்லாமல் இதோட ரிட்டர்ன்ஸ்னு எடுத்துட்டிங்கன்னா ஃபேஸ் 1 வந்து 1800 லான்ச் பண்ணோம். ஓகே. ப்ரீ லான்ச் ஆஃபராக பண்ணோம். 1900 லான்ச்லேயே முடிஞ்சிச்சு, 1900. ஸோ இது வந்து 2200 பிளான் பண்ணி இப்போ ப்ரீ லான்ச் ஆஃபராக 2000 கொடுத்துட்ருக்கோம். ஓகே. ஸோ இப்போது ஃபேஸ் 1ல வாங்குறவங்களுக்கும் ஃபேஸ் 3ல வாங்குறவங்களுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பாருங்க. ஓகே. ஸோ அந்தளவுக்கு உங்களுக்கு நல்லா டெவலப் ஆகிட்டே இருக்குது. இன்னும் ஃபேஸ் 4, ஃபேஸ் 5லாம் வரப்போகுது, கிட்டத்தட்ட இன்னொரு 500 யூனிட்ஸ் வரப்போகுது. அப்படி பார்த்தீங்கன்னா இதுதான் ஃப்ரண்டில் இருக்கிறது. ஸோ நாளைக்கு வந்து ஃபியூச்சரில் வந்து ப்ராப்பர்ட்டி வாங்குறவங்க எனக்கு ஃப்ரண்டில் தான் கொடுங்கன்னு கேட்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் ஃப்ரண்டில் ஃபேஸ் 3ல சூஸ் பண்ணீங்கன்னா இட்ஸ் பெஸ்ட் ஆக்சுவலாக. புரியுது. ஸோ அதாங்க, ஸோ நீங்கள் இங்கே இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்த 3-4 வருஷத்துக்கு அப்புறம் சேல் பண்ணணும் அப்படின்னாலும் மேமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தர்றாங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இவ்வளோ விஷயங்கள் வருது, மெட்ரோ முதற்கொண்டு எல்லா விஷயங்களும் பக்கத்தில் வரதுனால ஸோ இந்த லேண்டுக்கு அப்ரிசியேஷன் பயங்கரமாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ இப்போ வாங்கி போட்டீங்க அப்படின்னா அடுத்த 3-4 வருஷத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு வாங்குறது கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ ஓகே மேம், இது இல்லாமல் வேறு ஏதாவது சொல்ல வேண்டியிருக்குதா? ஸோ நான் வந்து ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இல்லை, எங்கே வாங்கினாலும் சரி ப்ராப்பர்ட்டி இடம் வந்து வாங்குறதுக்கு வெயிட் பண்ணாதீங்க. ஸோ ஏன்னா வாங்கினதுக்கு அப்புறமா நீங்கள் வெயிட் பண்ணுங்க. ஸோ அதுதான் உங்களுக்கு அப்ரிசியேஷனே ஆக்சுவலாக. ஸோ அதனால அது வந்து இங்கே நிலை என்ன இடமா இருந்தாலும் சரி. ஸோ ஆனால் வாங்கும்போது நல்ல இடமா பார்த்து வாங்க. ஓகேங்களா. ஸோ நான் போகிறது எல்லாமே நல்ல இடம் தான். ஸோ இதுவுமே அதில் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு தான். ஓகேங்களா. ஓகே, வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, இந்த வீடியோ வேறு யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கும் வரை உங்களுக்கு நானும் உங்கள் அமீர் டாடா பை பை சியூ.